be your best. Right now, you need to know that you were born to be your best. ஆசையிலே இது மாதிரி ஒரு நல்ல மோட்டிவேஷனல் வீடியோ கண்டென்ட் செஞ்சு யூடியூப்ல உங்களாலையும் சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டிவேஷன் சேனலை எடுத்துக்கோங்க. இந்த மோட்டிவேஷன் சேனல் 3.25 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் 620 வீடியோஸ் மட்டும்தான் இவர் போட்டிருக்காரு. இவர் வந்து முழுக்க முழுக்க மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் இவர் அப்லோட் பண்ணுறாரு. பட் இவருடைய ஒவ்வொரு வீடியோவும் 50-60 தாண்டக்கூடிய வீடியோஸாக இருக்குது. அது வந்து ரொம்ப ரீச்சை தரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் அவர் போடுற ஒவ்வொரு கண்டனும் தான். இந்த கண்டனை உங்களாலே செய்யலாம். நான் அதை அப்படின் தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இவருடைய ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இவர் போட்டிருக்கிற ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நாதர் ஹவமர் என்ற ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த வீடியோட ஒரிஜினல் ஸ்பீக்கர். அவர்கிட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் இவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் அது மூலமாக இவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. பட் இதை வச்சு தான் நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க. இப்போ இந்த நாதர் ஹவமர் என்ற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களை பார்க்கலாம். இவர் வந்து ஃபுல்லாக மோட்டிவேஷன், இவரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோட தான் இவர் ஃபுல்லாக மோட்டிவேஷன் வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களால் இவரோட வீடியோ டவுன்லோட் பண்ணி உங்களால் அதையும் அப்லோட் பண்ணி சம்பாதிக்க முடியும். பட் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் ஒன்று நீங்கள் செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யும்? அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் சொல்லித்தரேன். என்னன்னு சொன்னால், உங்களால் பார்க்க முடியும் இன்டர்நெட் ஆச்சந்த ஒரு வெப்சைட். இந்த இன்டர்நெட் ஆச்சந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இங்கே மேலில் ஆடியோ ஐக்கனுன்னு இருக்கு. அந்த ஆடியோ ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சர்ச் பண்ண சொன்னால் உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் உங்களுக்கு இதுக்கு ஸ்பீச் கிடைக்கும். அந்த ஸ்பீச்சை உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், பி யுவர் பெஸ்ட் என்ற மோட்டிவேஷன். இந்த இவர்ட கோச் பாய் ஜேசி இவர்ட வந்து மோட்டிவேஷனை உங்களால் ஈஸியாக இங்கே கீழே போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து அந்த அவரோட மோட்டிவேஷன் வந்த வெப் சேனலை உங்களை பார்க்கும்போது நிறைய விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த தமிழில் ஆகிக்கட்டும், அவர் வந்து எடிட் பண்ணதாகட்டும், அவர் வந்து கொடுத்திக்க மியூசிக் ஆகிக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி நான் வந்து செஞ்சு போகணும். ஸோ நீங்கள் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோடேங்க. டவுன்லோட் பண்ணிட்டே உங்களால் அதுக்கு ஒரு மியூசிக் எட் பண்ணலாம். அதை இங்கேருந்து நம்ம எடுக்கிறது காப்பிரைட் இல்லாத வீடியோ வாய்ஸ் மியூசிக்காக இருக்கணும். அப்போ காப்பிரைட் இல்லாத மியூசிக் உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். யூடியூப் ஆடியோ லைப்ரரி, இங்கே போய் இன்ஸ்பிரேஷன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பிரேஷனை டைப் பண்ணி அங்கே நிறைய உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு மியூசிக் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள ஈஸியாக முடியும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு காப்பிரைட்ஸும் வராது. அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதை ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆடியோ இந்த ஆடியோ ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டு நீங்கள் செய்ய போகிற மோட்டிவேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். ஃபிட்னஸுக்கு நல்ல வந்து மோட்டிவேஷனில் ரொம்ப ரீச் உள்ள ஒரு கண்டென்ட் ஆகிருக்கு. ஃபிட்னஸ் வந்து எல்லோரும் மோட்டிவேஷனில் ஃபிட்னஸை வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. யூடியூப்பில் மோஸ்ட்லி ரீச்சை தரக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆகிக்கிறே ஃபிட்னஸ். ஸோ அந்த ஃபிட்னஸ் என்றதை வச்சு நீங்கள் ஒரு கண்டனை உருவாக்கலாம். ஸோ இன்ஸ்பிரேஷன் மியூசிக் நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு. இந்த ஆட்சியில் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆடி லைப்ரரி போய் ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும். நீங்கள் ஒரு ஃபிட்னஸுக்கே கண்டென்ட் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ தேவைன்றால நீங்கள் உங்களால் யூடியூப்லேயும் ஃபிட்னஸ் கண்டென்ட் வந்து ஃபிட்னஸ் வீடியோன்னு உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு ஈஸியான மெத்தட், ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்க சொன்னால் இங்கே ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டரில் க்ரியேட்டிவ் கமெண்ட் என்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரியேட்டிவ் கமெண்ட் என்றது உங்களால் இந்த வீடியோவை உங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். இதை உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி உங்கள் ஆடியோ ஃபைலில் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை ஒரிஜினல் கண்டென்ட் வந்து நீங்கள் செய்யணும்னு சொன்னால் இங்கே வாங்க பிக்ஸே பே என்ற ஒரு இதில் வெப்சைட்டில் உங்களால் ஈஸியாக ஃபிட்னஸுக்குள்ள வீடியோஸை உங்களால் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இந்த ஆள் இவருடைய இந்த ஃபிட்னஸ் வீடியோ உங்களுக்கு 100% ஃப்ரீயாகவே தராரு.
ஸோ இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கப்புறம் மெயினாக இந்த ஆழ்ந்த சேனலில் பாருங்கள். இவர் வந்து மோஸ்ட்லி அவரை யூஸ் பண்ணுற மெத்தட், அவர் வந்து இவர் அந்த ரொம்ப தம்ப்நெயிலெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப அட்ராக்டிவாக யூஸ் பண்ணுறாரு. அதே மெத்தடை நாங்களும் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ஆழ்ந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் உள்ள ஒரு வீடியோ சேனலை நான் எடுத்தேன். பட் அவர் 1.89K சப்ஸ்கிரைபர்ஸ் தான், 234 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. பட் அவருடைய சேனலை வீடியோ பார்த்தோம்னு சொன்னால் அவரும் மோட்டிவேஷன் ஸ்பீச் வீடியோஸ் தான் போட்டார். பட் ரொம்ப லோ வியூஸ் வருது. காரணம் என்னன்னு சொன்னால் இவர் போடுற தமிழ் தான், இவர் போடுற தமிழ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவ் இல்லை. ஸோ அதே இந்த ஆள் போடுற தமிழில் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவ். அவருடைய ஹியூமன் ஃபேஸை, அவருடைய ஃபேஸ்னுள்ள ஒவ்வொரு இதையும் அட்ராக்டிவாக காட்டுறதால, ஜூம் பண்ணி காட்டுறதால ஈஸியாக மனுஷனுக்கு அட்ராக்டிவாக, அது அவர் போடுற டெக்ஸ்ட், அவர் போடுற ஒவ்வொரு கலர்ஸும் டார்க்னஸ் ஆகிக்குது. ரொம்ப டார்க்னஸ் வர வர அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ இவர் போடுற தம்ப்நெயில் தான் ரொம்ப அட்ராக்டிவாக ஆகிய காரணம், இவருடைய மோஸ்ட் வியூஸ் எடுக்கிறதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு தம்ப்நெயில் உங்களால் எக்ஸ் செய்ய முடியும். கேண்டுவா இந்த கென்னாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கென்வால ஈஸியாக ஃப்ரீயாகவே உங்களுக்கு யூடியூப் தமிழ் செஞ்சு கொள்ள முடியும். கென்னா யூஸ் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி 100% ப்ரொஃபஷனலான ஒரு தமிழில் உருவாக்க முடியும். கென்வாலை பற்றி நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அந்த யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து உங்களால் செஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கென்வா பற்றி ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்பீச் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அப்புறம் மியூசிக் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஃபிட்னஸுக்குள்ள வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போது உங்களுக்கு மூணையும் வச்சு என்ன செய்யணும், கென்வால தம்ப்நெயிலையும் செஞ்சிட்டீங்க. நாலாவது விஷயம், கண்டிப்பாக அதை நீங்கள் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணக்குள்ளே ஒரு சின்ன சாஃப்ட்வேரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே நீங்கள் ஃபோனில் இருந்தாலும் அந்த ஃபோனில் கூட உங்களால் அதர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுதான் கேப்கட். கேப்கட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீயாகவே உங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே விண்டோஸாக இருந்தால் இங்கே விண்டோஸில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இருந்தால் ஃபோன்லாம் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் மூளையும் போட்டு ஹெட் பண்ணி ஹோட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்கள் வீடியோ. கண்டிப்பாக ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக இதில் ஒரு உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது. மந்த்லி உங்களுக்கு இதில் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் 50,000 மேலே உங்களால் ஏன் பண்ணிக்கொள்ள முடியும் கண்டிப்பாக. ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது மூலமாக ஏன் பண்ணுங்கள். கேப்கட் ஒரு நாள் ஒரு எடிட்டிங் வெப் சாஃப்ட்வேர் உண்டு, அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் அவங்களால் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். இது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உருவாகுங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரொம்ப யூடியூப்பில் மோஸ்ட்லி நல்ல ஏர்னிங் தரக்கூடிய ஒரு கண்டென்ட், ரொம்ப பேர் வச் பண்ணக்கூடிய ஒரு கண்டனம் இது. மோட்டிவேஷன் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களும் சரி எல்லோரும் பார்க்கக்கூடிய மோட்டிவேஷன் ஆகிருக்கு. மோட்டிவேஷன் கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாகவே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்டர்நெட் ஆச்சன்ற வெப்சைட்டில் அங்கே போனீங்க சொன்னால் ஓடி லைப்ரரிக்கு ஈஸியாக அவங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணி அவுட் பண்ணுங்கள், அதை அப்லோட் பண்ணுங்கள், நல்ல வீடியோவாக ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால் இது மாதிரி ஒரு நல்லூர் ப்ரொஃபஷனல் சேனல் ஒன்று உருவாக்கி அது மூலமாக கண்டிப்பாக அவங்களாலையும் ஏன் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.